ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் வீடியோ சித்தன்னவாசல். சித்தன்னவாசலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய சுற்றுலாத்தலமோ பொழுதுபோக்கு அம்சமோ கிடையாது. ஆனால் வரலாறுகளை தனக்குள் புதைத்து கொண்டு கடந்த காலத்தின் சாட்சியாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. அதற்கு முதன்மையானதாக இருக்கிறது இந்த சித்தன்னவாசல். இந்த சித்தன்னவாசல் எங்க இருக்குன்னா, புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலை செல்லும் சாலையில 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சித்தன்னவாசல். இதற்கு தென்னிந்தியாவின் அஜந்தா குகை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அன்னவாசல் என்ற ஊருக்கு முன்னதாக இருக்கு. குடைவரை கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு நம்ம இறங்கி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லணும். சிரமம் பார்க்காம நடந்து சென்றா 2000க்கும் முற்பட்ட காலத்துல சமூக பதிவுகளை ஓவியங்களாகவும் குடைவரை கலைகளாகவும் தனக்குள் வைத்திருப்பதை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அன்னவாயில் என்பதே மருவி அன்னவாசல் என்று அழைக்கப்படுகிறது. அன்னவாசலின் முற்பகுதி தான் சித்தன்னவாசல். இதற்கு சித்தானம் வாசக் என்னும் வடமொழி சொற்களில் இருந்து இந்த பெயர் வந்ததாக சொல்றாங்க. இதற்கு துறவிகளின் இருப்பிடம் என்ற பொருளும் உண்டு. சித்தன்னவாசல் ஓவியங்கள் 7ஆம் நூற்றாண்டில் சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மனால் வரையப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. பல்லவர் காலத்திற்கு முன்னர் கோவில்கள் செங்கற்களாலும் மரத்தாலும் மண்ணாலும் உலோகங்களாலும் கட்டப்பட்டு வந்தன. குகை கோவில்களையும் குடவரை கோவில்களையும் தமிழகத்தில் முதல் முதலில் கட்டியவர் மகேந்திரவர்மன் தான். இந்த சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியவர். சித்தன்னவாசல் சமண மத மையமாக இருந்ததை இங்குள்ள கல்வெட்டுகளும் இந்த ஊரை சுற்றியுள்ள பழமையான சமண சின்னங்களும் வெளிப்படுத்துகின்றன. மலை மேல் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலை மேல் ஏறி கிழக்கு பக்கமாக வந்தால் புகழ்பெற்ற சமணர் படுக்கைகளை நம்ம பார்க்கலாம். மொத்தம் 7 படுக்கை இருக்கு. தலை வைத்துக் கொள்ள தலையணையை போல் மேடாக செதுக்கி வைத்துள்ளனர். இயற்கையில் அமைந்த தாழ்வாரம் மாதிரி உள்ளது இந்த குகை. பாறையில் 6 அங்குல ஆழத்துக்கு வளவளப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த படுக்கையில் தான் சமண முனிவர்கள் படுத்து உறங்கினார்களாம். பாறை படுக்கைகளில் பிராமி எழுத்தில் எழுதப்பட்ட தமிழ் மொழி கல்வெட்டு உள்ளது. கிபி 8 முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குரிய தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சமண துறவிகளின் பெயர்களும் அதில் உள்ளன. இந்த பகுதி 7 அடி பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை சமண முனிவர்கள் இந்த குகையில் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்கு இங்குள்ள கல்வெட்டுக்களே ஆதாரம். கோவிலுக்கு செல்லும் பிரிவு சாலையில் கிழக்கு பகுதியில் அந்த காலத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்திய கல்லறைகளையும் புதுமக்கள் தாலியும் காணப்படுகின்றன. ஆடல், பாடல், நாடகம், ஓவியம், சிற்பம் போன்ற கலைகள் பல்லவர் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தன. முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியத்திலும் சிற்பக்கலையிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். சித்திகா புலி என்னும் பெயரும் இவருக்கு உண்டு. தட்சிண சித்திரம் என்னும் ஓவிய நூலுக்கு இவர் உரை எழுதியிருப்பது வரலாறு. குகையின் மேல்புறத்தில் உள்ள ஓவியங்கள் உருவத்திலும் நிறத்திலும் உலக புகழ் பெற்றவை. அதில் 3 ஓவிய தொகுதிகள் தான் மிகச் சிறப்பானவை. அரசன் அரசியின் முன்னால் நடனமாடும் பெண்களை இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன. மன்னன் தலையில் சிறந்த வேலைப்பாடுகள் கொண்ட மணிகள் பதிக்கப்பட்ட மணிமகுடமும் அவரது கழுத்தில் மணிகள் பதித்த மாலைகளும் காணப்படுகின்றன. காதுகளில் குண்டலங்கள் தொங்குகின்றன. ராணியின் தலையில் மணிமகுடம் அழகாக வரையப்பட்டுள்ளது. காதுகளில் வளையங்கள் காணப்படுகின்றன. இருவரும் மகேந்திரவர்மனும் அவருடைய மனைவியும் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். இல்லை இல்லை, அதில் இருப்பது ஸ்ரீ வல்லப பாண்டியனும் அவர் மனைவியும் தான் என்று இன்னொரு சாரார் வலியுறுத்துகின்றனர். பண்டைய கால தமிழகம் ஓவிய கலையிலும் நடன கலையிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அடைந்திருந்த சிறப்பை இந்த ஓவியங்கள் எடுத்து காட்டுகின்றன. இளங்கௌதமானார் என்னும் சமணத்துறவி அவரீபகிசேகரன் ஸ்ரீ வல்லப பாண்டியனுடைய உதவியை பெற்று இந்த குடவரை கோவிலை புதுப்பித்திருந்தார். சித்தன்னவாசல் ஓவியங்கள் பல்லவர் காலத்து ஓவியங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கூறி வந்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள கல்வெட்டுகளிலிருந்து அந்த ஓவியங்கள் பாண்டியர் காலத்தவை என்று தெரிய வந்துள்ளது. மேல் விதானத்தில் உள்ள ஓவியம் ஒரு தாமரை குடத்தை காட்டுகிறது. அதில் தாமரை மலர்களும் மலராத மொட்டுகளும் சிவன் பக்தர்களாகிய சமண பெரியோர்களும் காட்சி அளிக்கின்றனர். இடது பக்க தூணில் நடனமங்கையின் ஓவியம் வரையப்பட்டுள்ளது.
அவரது இடது கைகள் பெருமிதத்துடன் மார்புகளின் குறுக்கே நீட்டிக்கொண்டிருக்கின்றன. வலக்கையில் உள்ளங்கையும் விரல்களையும் மேல் நோக்கி இருக்கின்றன. இடக்கையில் விரல்கள் அறிந்து காணப்படுகின்றன. வலது பக்க தூணில் நடனமங்கை தனது இடது கையை துதிக்கை போல் வளைத்திருக்கிறாள். இவளது முகம் சோகமாக இருக்கிறது. மேலும் இந்த ஓவியத்தில் பறவைகள், மீன்கள், எருமை மாடுகள், யானை என பல உயிர்களும் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளன. இரு சமணர்கள் கைகளால் தாமரை மலர்களை பிடித்துக் கொண்டு குளத்தின் அழகை ரசிப்பது போன்று ஒரு ஓவியம் நம்மை ஈர்க்கிறது. நடு மண்டபத்தை அடுத்திருப்பது கோவில். வலப்பக்கமும் இடப்பக்கமும் சமண தீர்த்தங்கர் சிலையும் சமண தலைவர்கள் சிலையும் உள்ளன. சுவர் ஓவியங்கள் இடைக்காலத்தில் வெளியே தெரியாமல் மறைந்திருந்தன. 1919 இதை கண்ட டி ஏ கோபிநாத ராயர் என்பவர் புதுச்சேரியில் வாழ்ந்த பிரெஞ்சுக்காரரான முயோ துப்ரா என்பவருக்கு தெரிவித்தார். இவர் பல்லவர் கால கலை மற்றும் வரலாற்றை ஆய்வு செய்து வந்தார். அவர் சித்தன்னவாசலுக்கு வந்து சுவர் ஓவியங்களின் பெருமையை உலகுக்கு தெரிவித்தார். சித்தன்னவாசல் இப்போது சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து இந்த சிற்பக்கலையை பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. 2.5 ஏக்கர் நிலத்தில் 10 அடி ஆழம் உள்ள செயற்கை குளம் ஒன்று உருவாக்கப்பட்டு படகு குளமாக மாற்றப்பட்டுள்ளது. சிறுவர் பூங்கா, தமிழ் அன்னை சிலை, மகாவீரர் சிலை ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன. நீங்களும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சித்தன்னவாசலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. இங்க இருக்கிற சிற்பங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா தரும். நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.